நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரின் எங்களோடு இருந்து இந்த கூடுகையை ஆசீர்வித்தரும்படி ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை ஆராதனையை ஆசீர்வித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். கர்மநேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 27 நீதிமொழிகள் 27. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது. ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். கல் கணவும் மணல் பாரவமாயிருக்கும். மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமா. உக்கரவும் கொடுமை உள்ளது, கோப நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையவென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்க வேண்டியார். மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். சத்ருகிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். தன் கூட்டை விட்டு அழுகிற குறி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழுகிற மனுஷனும் இருக்கிறார். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையை பாராட்டு இன்பமானது களிப்பாகும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரருடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள். அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கொள். ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்காக சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். அடைமடை நாளில் ஓயாத ஒழுக்கு சண்டைக்காரியனே ஸ்திரீயும் சரி. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்குகிற தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். இரும்பு இரும்பு கருகிடும். அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கி விடுகிறான். அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷனை இருதயத்துக்குள் இருதய ஒத்திருக்கும். பாதாளம் மொழியும் திருப்தியாகிறதில்லை. அதுபோல் மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியை சோதனை. மூடனை உரலை போட்டு உலக்கையினால் நொய்யோடைய நோயை கொத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. உன் ஆடுகள் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. செல்வம் என்றென்றைக்கு நிலையாது. கிரீடம் தலைமுறை தலைமுறைக்கு நிலைநிற்குமோ. புல் முளைக்கும் பச்சிலை தோன்றும். மலை பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரர்களின் பிழைப்புக்கும் போதுமானபடியாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் இந்த அதே சங்கீதத்தை நமக்கு இந்த நீதிமொழியை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதிலே 9 நாம் தியானிப்போம். வேதத்தை கேளாதபடி 9 பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குறது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். இந்த பரிமள தைலம் துகந்த தூபமெல்லாம் எந்த அளவு நமக்கு ஒரு களிப்பை கொடுக்கிறதோ அந்த அளவு நமக்கு ஒரு மனிதனுடைய ஒரு சிநேகிதன் உள்ளான அன்பிலிருந்து அவன் கொடுக்கிற ஆலோசனைகள் அவ்வளவு மகிமையாக இருக்கிறது, பாராட்டுதலாக இருக்கின்றது. இன்றைக்கி யாருமே இதை செய்ய மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அது ஒரு சிலர் தான் அதை செய்வாங்க. உள்ளான இதில் சிலருக்கு நல்ல வழியிலேயே அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை நல்ல பாதையில் நடத்துறதற்காக அவர்கள் முயற்சி செய்வாங்க. ஆண்டவருடைய மகிமை அவர்கள் மத்தியில் காணப்படும். உள்ளான ஆலோசனை அவர்களுக்கு கொடுத்து நல்ல இதில் இப்படி நீங்கள் செய்யுங்க, இது தவறு, இந்த காரியத்தை நீங்கள் பின்பற்றி இதில் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் அப்படின்லாம் சொல்லி அவங்கள ஒரு நல்ல வழியில் நடத்துறது. அது அது சிநேகிதனுடைய உள்ளான அன்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அன்புன்றது வந்ததுன்னா நம்ம வந்து ஒருவராலும் அதை அடக்கி கொள்ள முடியாதுங்க. அது தொடர்ந்து நம்ம அவருடைய அன்பில் நிலைத்து கொண்டே இருப்போம். யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி தான் செய்வோம். இந்த மகிமை தான் அவங்க வாழ்க்கையில் உண்டாகும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஒரு சந்தோஷம் என்னென்னா தன்னை போல் தன்னிலும் ஒரு மேன்மையாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு அற்புதமாக அவங்கள வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு அவங்களுடைய வந்து
ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை தான் வெளிப்படுத்துகிறத குறித்து நம்ம இதில் பார்க்கலாம். அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. எப்படியாவது ஒரு நல்ல உற்சாகத்தோடு அவங்கள வழிநடத்துகிறதும் அவர்களுக்கு ஒரு நல்ல, பாருங்கள் எவ்வளவு பெரிய இதாக இருக்குது இல்லையா, பரிமள தைலம் தூபம் சுகந்த தூபம் இருதயத்தை கழிப்பாக்கும். அதனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனை பாராட்டு இன்பமானது கழிப்பு அப்படின்னு நம்ம அவங்கள உட்கருத்தோடு பாராட்டி அவங்கள எவ்வளவு தூரம் அவங்கள உற்சாகப்படுத்துகிறோமோ, பொறாமை எரிச்சல் கசப்பு வைராக்கியத்தை உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று வச்சு பேசுகிறதுனால அல்ல, உள்ளே எது இருக்கிறோ அதுதான் வெளியே வரணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால் தாங்க மகிமையை காண முடியும். அது உள்ளே வெளியே ஒன்று இருந்துட்டு தான் செயல்பட்டோன்னா எந்த அற்புதமான மகிமையும் நம்ம காண முடியாது. அதனால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசி தேவ மகிமையை வெளிப்படு செய்கிறது ஒரு அவசியமாக இருக்குது. ஆகவே இந்த மாதிரி நம்ம எப்படி அந்த தைலங்கள் எவ்வளோ வாசனை வீசி அந்த தைலத்தினுக்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்கிறதோ, அது எவ்வளோ பெரியதை கொடுக்கிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பட கற்று உதவி செய்வாராக. ஆகவே இந்த அனுபவம் தான் வேணும். சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனை, அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பான். உட்கருத்தான ஆலோசனை கொடுத்து அவர்களை நல்ல ஒரு வழியில் உருவாக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு ஆலோசனை சரி, அதற்காக ஒரு நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு இணையான இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் நமக்கு கிரியை செய்வார். பாருங்க எஸ்தரின் புத்தகம் 2:12. எஸ்தரின் புத்தகம் 2:12 அந்த எஸ்தருடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவத்தில் ஒரு காரியத்தை பக்தன் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒவ்வொரு பெண்ணும் 6 வெள்ளைப்போல தைலத்தினாலும் 6 சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி ஆகேஸ்வரியனிடத்தில் பிரவேசிக்க அவருடைய முறை வருகிறது. இங்கே இது அவர்களுடைய முறைகள் என்று நான் பார்க்குறோம். எப்படி இவர்கள் ஒரு இந்த எஸ்ஸர் என்ன செய்ய வேண்டுமா, 6 வைத்து வெள்ளைப்போல தைலம் சுகந்த வர்க்கம் ஆக 12 அவள் தன்னுடைய இந்த அலங்கரித்த பின்பு தான் என்ன செய்ய முடியுமா, ராஜாவிடத்தில் வர முடியும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ எதுக்காகன்னா, ராஜாவிடத்தில் இருந்து அவருடைய அன்பு, இவளுடைய அன்பு ராஜாவுக்கு, ஆக இவள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அந்த வெள்ளைப்போளங்களினாலும் தூப வர்க்கத்தினாலும் இவள் அலங்கரிக்கப்பட வேண்டியது இருக்குது, வாசனை வீசக்கூடியதாக இருக்க வேண்டியது. இந்த வாசனை வீசினா தான் அங்கே ராஜாக்கிட்ட போக முடியும். கர்த்தருக்கு தோத்துறோம். ஸோ அதே போல் தான் இங்கே இந்த அளவில் ஒரு செயல்பாடுகள் நமக்குள்ளே இந்த வாசனைகள் வீசி இந்த அனுபவத்தில் இருக்கிறதுக்கு தான் இந்த நண்பன் பயன்படுத்துகிறான், பாடுபடுறான். இப்போ ஒரு சில காரியங்களை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி இந்த நிலையில் வாங்க அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான், உள்கருத்தான ஒரு ஆலோசனை. என்னை பொறுத்த வரைக்கும் கூட நான் அதை தான் சொல்லுவேன். நான் ஒருத்தர் கெட்டு போக வேண்டும் என்பதல்ல, ஒருத்தர் நல்ல வழியில் வரணும்னு அவங்க குற்றங்களை எடுத்து சொல்கிறோம், அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறோம், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு. சம்மன் டு கேட் சம் நாடு, சிலர் அதை கேட்குறாங்க, சிலர் கேட்குறதில்ல. அதனால் ஆண்டோடைய மகிமையை அவங்க இழந்துடுறாங்க. நமக்கு அந்த எண்ணம் பொறாமை எண்ணத்தோடு இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம எதை சொல்லி இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அதில் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 45:8 கூட இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45:8, தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளைப்போளம் சந்தனம் லவங்க இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கும்.
இந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை இப்படி செயல்படுத்துகிறார். அந்த வார்த்தைகளிலும் அவ்வளோ மகிமை இருக்குது. இந்த இதுக்காக தான் நம்மளை கொண்டு போகணுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நம்ம இடம் கொடுக்கணும். ஒருவரும் அதை அல்லல் தட்டாதபடி நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா கர்த்தர் ஒரு நல்ல பாதையில் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அன்பு நேயர்களே, இந்த வார்த்தைகளெல்லாம் சிந்திச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சிநேகிதன் நம்மளை, சிலர் இருப்பான் துரோகி இருப்பான், அவன் வந்து நம்மளை அழிக்கணும் அப்படின்னு. ஆனால் நல்லவனுக்கு, ஆண்டவருக்குள்ள பிள்ளை, ஆண்டவருடைய அன்பர் ருசிக்கிறவனுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அவங்கள வாழ வைக்கணும், அவங்கள முன்னேற வைக்கணும், எப்படி இவனை அழிச்சிட்டு நம்ம வரணும் அப்படின்ற எண்ணெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவனும் வாழணும். நான் ஒரு உயிரை கெடுத்து ஒரு உயிரை அழித்து இன்னொரு உயிர் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடாது. ஆனால் நாம் அவர்கள் வாழ வைத்து நாம் வாழும் பொழுது இருக்கிற மகிமை தான் பெருசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த காரியங்களை நம்ம எவ்வளோ தெளிவாக நம்ம பார்க்கல. நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மோட பேசுவேன். அவரோடு இடைபெடும் பொழுது கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனைக்கும் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இட் இஸ் வெரி குட் பவுட்ஸ். அவர் சொல்லும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சிநேகிதன் உன்னை வந்து வீணாக உன்னை கெடுக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக அல்ல, உட்கருத்தான ஆலோசனை. அவன் பேசுகிறதுல ஏதோ பாயிண்ட் இருக்குது, உள்ளான அன்பு இருக்குது அவன்றத்தில், உன்னை மேன்மைப்படுத்தணுன்றதுக்காக, ஏதோ ஒரு சுயநலவாதத்துக்காக அப்படி பேசலை அப்படின்றத ஒரு உட்கருத்து. சில காரியங்களில் பார்த்தீங்கன்னாப்பா அவன் பேசினாலே டபுள் மீனிங்கில் தான் பேசுவான் அப்படின்வாங்க. உள்ளே ஒன்று வெளியே ஒன்று வச்சுட்டு டபுள் மீனிங்கில். ஸோ அது ஒரு விதமான பேச்சுங்க. அது நான் சொல்ல வரல. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்து ஆவியானவர். சில வேளை நம்ம இப்படி இருந்து இப்படி செஞ்சால் இவ்வளோ நன்மைன்னு சொல்லி கொடுக்குற ஆலோசனைகளை எடுத்துட்டோன்னா ரொம்ப ஆசீர்வாதமான பாதையாக இருக்கும். நானும் அடியேன்னு இவ்வளோ தான் கேட்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். யாராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆலோசனைகள் சொல்கிறாங்கன்னா அவங்க எதுக்கு சொல்கிறாங்க, அவங்க எதனால் சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை நான் சற்று சிந்தித்து பார்ப்பேன். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, இவங்க நம்ம சொல்கிறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், இவங்களுடைய ஆக்டிவிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்க்க வேண்டிய. எடுத்த உடனே அவங்கள குறையாக நினைக்கிறது இல்லை, குற்றமாக நினைக்கிறது இல்லை. சிறியவர்களோ பெரியவர்களோ, வயதுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தால், ஆணோ பெண்ணோ, அவர்கள் பேசுகிற வார்த்தை எப்படி வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, வேத வசனத்துக்கு சார்ந்ததாக இருக்கிறதா என்பதை யோசித்து தொடர்ந்து அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து வார்த்தைகளை செயல்படுத்துகிறேன் என்பதை நாம் உணர்ந்து நான் செயல்படுவேன். அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதனுடைய அப்படி செயல்படுகிறதுனால்தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அற்புதங்களினாலே தேவன் என்னை அலங்கரித்து வருகிறார். இன்னும் சில காரியத்தை கூட இன்னும் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். ஆனால் இன்னும் மேலானவைகளை கர்த்தர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்ற எண்ணமும் இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளே நான் ஒரு பெரிய சாட்சியாக வாழ எனக்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் நம்பர் 138வது பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி செபிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஓ சம்ம கத்துஷியானமிகமனே மீனாது அல்லருமி பசம்மா உரியன் கரதனுமே மகாரணி துசேவா உறவாலி துசிங்கரு எஜமானனே என் ஏசு ராஜனே என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் ஓம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் ஓம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே உமக்காக தான் வாழ்கிறேன் உம்மை தான் நேசிக்கிறேன் உம
உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே எஜமானனே எங்கே சூரஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரேவும் சேவைக்கே, அழைத்தீரேவும் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே என் ஏசுரஜனே, அப்பாவும் சன்னதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன், அப்பாவும் சன்னதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன், எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன், ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம், எஜமானனே எஜமானனே சூரஜனே, என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும், என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், எஜமானனே எஜமானனே என் ஏசுரஜனே, எஜமானனே எஜமானனே என் ஏசுரஜனே. நம்முடைய வாழ்வு எஜமான் அவருக்காக அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்காக நாம் எதற்காக வாழுகிறோம், உயிர் வாழும் நாட்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், ஆண்டவர் நம்மோடு செயல்படுகிறவராக இருக்கிறார். ஓ, இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தீய கிரியைகளிலிருந்தெல்லாம் விடுதலைகளுக்காக நாம் செபிக்க கூடி வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கடந்த நாட்களில் எல்லாம் தேவன் எப்படியெல்லாம் நம்மை சுகத்தோடு பலத்தோடு காத்தாரோ, காத்து இந்த புதிய நாளை தந்தாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் செபிக்கலாம். அன்பின் இயேசுவே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அருமரட்சகராக இயேசு, இந்த நாளிலும் நீர் எங்களோடு வந்து
நம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு பொழிந்தருளினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ராஜா, எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தெய்வாதி தேவனுமாகிய நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவே, உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் நீர் எங்களுக்கு கடந்த நாட்களில் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்தீர். கொஞ்சம் நெஞ்சம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோமோ, எப்படி எப்படி இருந்தோம் என்பதை நீர் அறிகிறீர். அந்தந்த நேரத்தில் அந்தந்த சூழ்நிலையிலே என் தேவன் நீர் எங்களை எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை விட்டுவிட்டு எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை காத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுடைய உபத்திரவங்களிலிருந்து எங்களை விட்டுவிட்டு ஓ எங்களுக்கு அன்றாட வேண்டியதான உணவு உடை பலன் சுகம் எல்லாம் நீர் கொடுத்து நீர் ஆண்டவரே சில நேரங்களில் கொடாமல் இருந்திருந்தாலும் அதில் நிலைத்து நிற்கவும் அவைகளை தாங்கி கொள்ளவும் நீர் கிருபை தந்தீர். நாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்காவிட்டாலும் அதில் நாங்கள் நிலைத்து உமக்கு சாட்சியாக இருக்கும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமமான ஒரு வழியை பின்பற்றுகிறோம். உத்தம இருதயத்தோடு நாங்கள் நன்றி சொல்லி உமை புகழ்ந்து போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறதில், நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்யும் பொழுது எங்களுக்கு வருகிற இடையூறுகள் எல்லாம் இக்கட்டுகள் நெருக்குகள் எல்லாவற்றிலும் எங்கள் அப்பன்னேசி எங்களை காத்து வருகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு ஏதோ ஒன்று மனிதன் செய்து விடுகிறான், அவர்கள் செய்கிறது சரியன்னு எங்களை ஒவ்வொரு நாளும் நீ நொறுக்கி உடைச்சு ஆண்டவரே உம்முடைய அன்பை மகளை செய்கிறதற்காக நன்றி. கடந்து வந்த கிரிகளிலிருந்தெல்லாம் சஞ்சலங்கள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் ஓ இப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிறதான தாழ்ச்சியின் நிலைகள் ஆண்டவரே உம்முக்குடைய பார்வையிலே நாங்கள் வெளியேறப்பட்டவர்கள். மனிதனுடைய பார்வையிலே துன்மார்க்கனும் அசுத்தனுடைய மத்தியிலே நாங்கள் ஒரு ஆண்டவரே வெறுமையாய் ஒரு தலை குனிந்தவனைப் போல காணப்படலாம். என்றே மகிமையிலே நாங்கள் தலை நிறைந்து நிற்க கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை எல்லா சூழ்நிலையிலையும் நிற்க வைத்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இனி வருகிற நாட்கள் இந்த வாரங்களை முற்றிலும் உடைய கரத்திலே கொடுத்து எங்கள் அப்பாவுடைய வல்லமையை நாங்கள் சுதந்திரிக்க நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பொழுதே உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் என்னை நோக்கி கூப்பிட அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு நீர் இப்பொழுது உம்முடைய அற்புதத்தின் மகிமையை வெளிப்படுத்த செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம் இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியில் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தின் வாயிலிருந்து தேன் ஆண்டவரே கிடைத்து சிம்சோன் உம்மை மயப்படுத்தி எல்லார் மத்தியிலும் சாட்சியாக இருந்ததைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளினாலே எங்களை நிரப்புவீர் என்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் துவக்கம் ஆண்டவரே முதல் முடிவு மட்டும் எங்கள் அற்புத மகிமையின் ரகசியத்தை நாங்கள் ருசிக்கவும் மக்களுக்கு கொடுக்கவும் நாங்கள் அனுபவித்து தேவ நாமத்தை மயப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். நாங்கள் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் உம்முடைய பாதுகாவல் எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய அரவணைப்பு எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய நீதி பரிசுத்தம் உண்மை இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு பாதுகாவலை தரும்படி செபிக்கிறோம். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பில் சாய்ந்து மகிமையை ருசிப்போம் என்று சொன்னது போல் அப்பாவுடைய மார்பிலே நாங்கள் சாய்ந்து மகிமையை ருசிக்க கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். ஒருவரும் எங்களை அசட்டை செய்யாதபடி ஒருவருக்குள்ள நம்முடைய மகிமை காணப்பட இந்த தேவன் கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆ இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரி செய்கிற சகல அந்தகார வல்லமை நாபிகளையும் நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன் ஆமேன்.